வெல்கம் டு தி ஷோ நம்ம வீட்டு நட்சத்திரம் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறவங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம் தான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கரெக்டர் பாலமா இருக்கக்கூடிய கரெக்டர் அண்ணி அண்ணியை தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம் வாங்க Welcome to my house. Yes. Karna. Really happy to meet you. Thank you so much. Newspaper lam padipingla ninga. ஆமா கண்டிப்பா வாவ் சூப்பர் என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்திருக்கீங்க ஆக்சுவலி உங்க பையனை நீங்க வந்து ரெடி பண்ணி எல்லாம் அனுப்புவீங்க ஸ்கூலுக்கு வந்துலாம் நாங்க கேள்விப்பட்டோம் அதெல்லாம் பாக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு தான் கிளம்பி வந்திருக்கேன் சரி சரி அப்போ நீங்கள் ஒரு காமெடி ஷோ பார்க்க போறீங்க காமெடி ஷோவா ஆக்சுவலி என்னெல்லாம் பண்ணுவீங்க அவர் வந்து காலையில் எழுப்பி அவரை வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு சரி காலையில் எழுந்திரிச்சு ஆக்சுவலி அவனுக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய டியூட்டியே அவனை எழுப்புறது அது ஒரு ஒரு ஃபன்னாக தான் ஆரம்பிக்கும் ஸோ அவன் மூடு அப்செட் ஆகாமல் எழுப்புவேன் நான் ஸ்கூலில் போகிறான்ல ஸோ ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுததே கிடையாது ஸோ அதனால் ஜாலியாக அந்த ஒரு அங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் எல்லாமே இருக்குது அவனுக்கு பல் தேய்ச்சி விடுறதுலேருந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் பொடியெல்லாம் இந்த கஃப் காஃப் கோல்டுக்கெல்லாம் ப்ரிவென்ஷனுக்காக என் ஹஸ்பண்ட் ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு அவரே அதான் இந்த மிளகு சுக்கு அது என்னென்னமோ அதிமதுரம்லாம் போட்டு ஒரு பொடி ஸோ அது குடிப்பான் அதை தேனில் கலக்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டம் அப்படியே லைனாக 1, 2, 3, 4, 5 இருக்கு அப்படி எல்லாத்தையும் பண்ணி சுடு தண்ணி குடிச்சு பொடி சாப்பிட்டு பாட்டி போய் அந்த மாதிரி எல்லாம் அதே ஒரு பெரிய ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் நடக்கும் அப்படியே போய் உங்க பையனை எழுப்பி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணலாம் அனுப்பிச்சிடலாமா சரி வாங்க வாங்க பெண்களுக்கே கண்மையை ரொம்ப அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்கப் போடுறது ப்ராப்பராக இந்த மாதிரிலாம் போடுறது ஷூட்டிங்கில் மட்டும்தான் மற்றபடி வெளியில் போகும்போது கண்டிப்பாக கண்மை போட்டுப்பேன் அப்புறம் லிப் க்ளாஸ் போட்டுப்பேன் அது ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே எனக்கு ட்ரெஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஸோ இது ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவம் எல்லோரும் பார்க்க இப்படி இப்போது என்ன பண்ணலாம் ஃபைனலாக ஒரு தடவை மஸ்காரா டச் பண்ணிவிட்டு நான் லேஷஸ் என்னோடய ஒரிஜினல் லேஷஸ் தான் எனக்கு பிடிக்கும் நம்மளை நம்மளே ரசிச்சுக்கணும் அப்போ தான் என்ன பண்ணுறது ட்ரெஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜுவல்ரி இது எப்படி இருக்குது கொஞ்சம் ஹெவியாக இருக்குல்ல கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் ஓகே இன்டர்வியூங்கிறதுனால இது பார்க்கலாமா இந்த சாரிக்கு இந்த ஒகேஷனுக்கு இது மேட்ச் ஆகுதுல்ல நம்ம வீட்டு நட்சத்திரத்துக்காக நான் இன்றைக்கி ரெடி ஆகியிருக்கேன் நல்லா இருக்கேண்ணா எல்லோ கலர் பிளவுஸ் ரெட் கலர் சாரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான செக்மெண்ட் என் ஃபேமிலி செக்மெண்ட் ஆமாம் என் ஹஸ்பண்ட் ரெடியாக தான் இருக்கார் சொல்லாமா வாங்க ஆக்சுவலி உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி இந்த செக்மெண்ட்டில் பேசலாம் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி சொல்லுங்களேன் ரொம்ப சிம்பிளாக தான் கல்யாணம் ஆக்சுவலி நான் கல்யாணம் அப்படின்லாம் எங்கள் வீட்டில் இன்னும் யோசிக்கவே இல்லை அந்த டைமில் இவங்க வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க ஸோ ஃபார்மாலிட்டி ஜாதகம் எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்புவாங்க அது பார்ப்பாங்க ஸோ அதை பார்த்தப்போ கரெக்டாக ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது அப்புறம் அவங்க ஃபேமிலியை எங்கள் வீட்லேயும் பிடிச்சிருந்தது எங்கள் ஃபேமிலி அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது ஸோ அதனால் டகால்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு 3 மாதத்தில் என்கேஜ்மெண்ட்டுன்னாங்க அப்போ தான் எனக்கே ஷாக் அதுக்கப்புறம்
ஒரு 3 मंथ्सல கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இவங்க ஆர்டிஸ்டா இருந்தாங்கல அப்போ எப்படி டிவில பார்த்து இன்ஸ்பயர் ஆயி இவங்கள நான் கல்யாணம் பண்ணனும் அப்படினு வீட்ல சொல்லி பண்ணதா இல்ல என்ன மாதிரி? இல்ல எங்களுக்கு பேசிக்காவே சினிமா எங்களுக்கு தூரம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி மொத்தமே சினிமாக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த வெட்டிங்க்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப ஆசையாக பண்ணுவோம் இல்லையா? பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் வெட்டிங்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தருணமாக என்ன இருந்தது? நம்பர் ஆஃப் டேஸ் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன், அதை சடனாக ஃபிக்ஸ் ஆச்சா, அதனால் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு நிறைய சீரியல் பண்ணிகிட்டு இருந்த டைம் அது, அதனால் என்னால் அதில் ரொம்ப உள்ளே இறங்க முடியல. டைஜஸ்ட் பண்ணி அது என்னன்னு முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் பட் இவங்க அதை சொன்னால் நல்லாயிருக்கும், ஏன்னா இவருக்கு நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. இன்விடேஷன் அடிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறது, எல்லாரையும் கூப்பிடுறது, அப்போது நம்மளுக்கே நம்ம ஏதோ பெரிய மனுஷன் ஆகிட்ட மாதிரி எல்லோரும் வந்து நம்மளை பார்க்குற விதம், இதெல்லாமே வேறு புதுசு புதுசாக இருந்துச்சு. ஸோ அது டோட்டலி ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு தருணம் தான். லைக் இன்விடேஷனுக்கு நீங்கள் அப்புறம் காஞ்சிபுரம் போகிறது, இந்த மாதிரி பிஃபோர் மேரேஜ் இருக்குல்ல, அதோட அரேஞ்ச்மெண்ட் தானே கேட்குறீங்க. அதில் என்னை விட இவர் என் தங்கச்சிலாம் நிறைய பார்ட், ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கும், அதை தான் நான் சொல்கிறேன். சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் ஒரு வகையில் பண்ணிட்டுருந்தாங்க. என்னடா நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் சைடில் பார்க்கும்போது எல்லோரையும் இன்வைட் பண்ணுறது, எல்லோரும் போய் அவங்க, ஏன்னா எங்களோடய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா நிச்சயதார்த்தம் அப்புறம் முகூர்த்தம் பொள்ளாச்சியில் நடந்தது, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து கேரளாலேயும் திருவனந்தபுரத்துலேயும் சென்னையிலையும் நடந்தது. ஸோ இவ்வளவுக்கான ஏற்பாடுகள் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்தது. ஸோ அந்த ஏற்பாடுகள் மொத்தமுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சினிமா பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் தான் இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் நடக்கிற போதே நிறைய ஃபார்மாலிட்டிஸ், அதில் ஃபஸ்ட்டு ஃபார்மாலிட்டிஸ் வந்து வளையல் போட்டு கல்யாணத்துக்கு முந்தின நாள். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் பார்க்க மாட்டோம். ஸோ அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தது மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முந்தின நாள். அதுவே எனக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தது. எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் பாட்டெலாம் பண்ணாங்க, பெரியவங்கள்லாம் ஒரு என்னை வர்ணித்து பாடுற மாதிரி, என்னை தாளாட்டுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய பாட்டு, நிறைய பாட்டில் பாடி எனக்கு வளையலெல்லாம் போட்டு சந்திரம்லாம் போட்டு, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒன்லி லேடிஸ் மட்டும். இப்போ திடீர்னு பார்த்தா தூரத்துலேருந்து எத்தி பார்த்தாரு, வந்து ஒரு அப்படி பார்த்துட்டு போயிட்டாரு. எல்லாத்தையுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னங்க அவ்வளோதானாங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எங்கேஜ்மெண்ட் முன்னாடி நடந்தது, அதனால் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா இருந்தது. வெட்டிங் டைமில் பயங்கர எக்ஸைட்டடாக தான் இருந்தோம் எல்லோரும். உங்களுக்குள்ளே ரீசெண்டாக நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ரீசெண்டாக ஆர்கியூமெண்ட் அப்படின்லாம் ஒன்றும் வராது. இவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் கொஞ்சம் இங்கே வச்சுட்டு அப்படி எழுந்திரிச்சு போவேன், கிளாஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீ குடிச்ச முன்னாடி வச்சுட்டு அப்புறம் ஒரு போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருப்பேன். அவர் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், முடிஞ்சிருச்சுல அப்போ அங்கே வச்சிடலாம் இங்கே வச்சிடலாம் அப்படின்னு, வீடு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இதான் வருமே தவிர அது கூட ஒரு ஆர்கியூமெண்ட்டாலாம் இருக்குது. அதை இருங்க வைக்கிறேன் அப்படின்னு நான் வச்சுட்டு வந்து உட்காரலாம்ல அப்படின்னு ஒரு வரையில் சொல்லணும்னா அவங்க யதார்த்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அது ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபைட் ஆர்கியூமெண்ட் நடக்காது. இல்லை ஃபைட்டு வந்து எப்படின்னா, சரி எப்போ வந்து ஒரு சண்டையாக மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கப்பலுக்கு நடுவில் ஒரு டிஸ்கஷன் வந்து கருத்துக்கள் வேறுபட்டு வரும்பொழுது அந்த கருத்துக்களை வந்து ஒன்று ஏற்றுக்காமல் அதப்போ அல்லது எதிர்க்கிறப்போ, ஐ மீன் எதிர்க்கிறது அல்லது அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான நேரத்தில் தான் வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டே வலுக்க ஆரம்பிக்கும். நாங்கள் அந்த சூழ்நிலைக்கு கூட விட்டுக்க மாட்டோம். காரணம் வந்து புரிதல் தான். ஆமாம், சரி அவங்க சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்குங்கிற மாதிரி, அல்லது அவங்க சைடு நியாயம் என்னங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறதுனால, புரிஞ்சுக்கிறதுனால, என்னோட சைடில் இருக்க நியாயம் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுனால. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்துட்டு என் சைடில் வந்து என் ஃபேமிலியில் ஏதாவது உங்களுக்கு புரியல பிடிக்கலன்னா நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவேன். அவங்க சைடில் ஃபேமிலியில், ஏன்னா நான் சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு தப்பாக தெரியாது, மாப்பிள்ளை சொன்னால் என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ரொம்ப அழகாக யதார்த்தமாக எங்களுக்கு முதலே பேசிட்டோம். அதே மாதிரி அவங்க சைடில் ஏதாவது எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னா அவர் அதை ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணுவார். ஸோ அவங்க பையங்கிறப்ப அது ஆரம்பத்தில் தான் அப்படி இருந்தது. இப்போ போக 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 பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே வேறுபாடு இல்லாததுனால அவங்க ஃபேமிலியில் நான் என்ன சொன்னாலும் அவங்களும், இப்போ நான் அவங்க பொண்ணாயிட்டேன், வெறுக்கிறது எப்போ ஆரம்பத்தில் தான் இந்த பொண்ணு இப்படி பேசிடுச்சு ஹர்ட் பண்ணிடுச்சுங்கிறது தான் கோபமும் வெறுப்பும், அது ஒரு பகையாக மாற வாய்ப்பு இருக்குது. அவங்க பொண்ணுன்னு அவங்க ஏற்றுனதுக்கு ஏற்றுக்கிறதுக்கான டைம் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்க டாட்டர் மாதிரி தான்
ஸோ எங்கள் அம்மாவுக்கு அவங்க பையன் மாதிரி தான் அவர். இப்போ எங்களுக்குள்ளே எல்லாமே நாங்கள் மாற்றி மாற்றி பேசிப்போம். பயங்கர ஒரு அந்த மாதிரி வெட்டிங் பற்றிலாம் சொன்னீங்க, ஹனிமூன் வந்து எப்படி பிளான் பண்ணீங்க, யாருடைய ஐடியா அது, அங்கேயே ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களா நீங்கள்? ஹனிமூன் வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், காட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு பேசிக்காக அந்த காடு இதெல்லாமே பிடிக்கும், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், அதனால் அங்கே காட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்போ டாப் ஸ்லிப்புக்கு அந்த பக்கம் கேரளா பார்டரில் பரம்பிக்குளம்னு சொல்லிட்டு வராது, அங்கே வந்து இந்த ட்ரீ ஹட்டெல்லாம் இருக்கும், மரத்துக்கு ரெண்டு மரத்து நாலு மரத்துக்கு இடையில் ஒரு பந்தல் போட்ட மாதிரி வீடெல்லாம் இருக்கும் அங்கே. ஸோ அங்கே தான் தங்கணும். ஸோ அங்கே தங்கிட்டு அது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும், நைட்டு புளியெல்லாம் வந்தது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது எனக்கு வந்து கொள்ளையில் தென்னை வச்சு அது இவர் பாடுவார் காதலன் பாட்டு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ஃபேவரட்? யமுனை ஆற்றில் ரொம்ப பிடிக்கும், அது எனக்கும் பிடிக்கும். இப்போ இவங்க என்ன சொன்ன தெரியுமா, சொன்னாங்க அந்த பாட்டு அவர் பாடுவார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க, அதை அப்படியே பாடி காமிச்சிங்கன்னா அவங்களும் வந்து கேட்டு ரசிப்போம். கொள்ளையிலே தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீடி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. தனு சார் வந்து சூப்பராக பாடிட்டாரு, நீங்களும் ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவருடைய ஃபேவரட் சாங் அண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆற்றிலேயே இல்லை அதை பாடிடுங்க அந்த சாங். நான் ரொம்ப நல்லா பாடுவேன் அப்படிங்கிறது ஒரு ராங் நியூஸு, அதை வந்து முதல்ல வன்மையாக கண்டிக்கிறேன். நான் பாடுவேன், ஒரு பாத்ரூம் சிங்கர் மாதிரி பாடுவேன். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பூத்திட பாவை பார்த்திட பாவை ராதையோ ஆட. யார் ரொம்ப ரொமான்டிக் இதுல? நான் அமைதியா இருக்கனால அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். அவர் தான் ரொமான்டிக். ஏதாவது ஒரு பயங்கரமான ரொமான்டிக் மொமெண்ட் சொல்லுங்களேன். ஸோ நிறைய இருக்குது. எங்களுடைய ஃபஸ்ட்டு வெட்டிங் டே அது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, ஃபஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணது. ஸோ அது என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பர்த்டே அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு டே வந்து நான் திடீர்னு கிளம்பி போயிட்டோம், எங்கே போகிறோம்னே தெரியாது. ஒன்று வீட்டில் சும்மா தான் இருந்தோம், திடீர்னு வா போகலாம் அப்படின்னாரு. பட் ஆக்சுவலி அவர் எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் இருந்தார். பார்த்தா ஒன்றுமே தெரியும், எதை பண்ணலாமா போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடித்தார். ஆக்சுவலி அவருக்கு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் போய் ஒரு த்ரீ டேஸ் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஸோ அது ஒரு ரெசார்ட் ஃபீல் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் ஜென்ரலாக வந்து கிஃப்ட்டு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை வந்து வாங்கி கொடுக்கறத விட செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ செய்கிறதுங்கிறது வந்து நம்மளோட மனசுலேருந்து நம்மளோட மூளையிலேருந்து வரக்கூடிய சிந்தனை. அதனால் அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுக்கு வந்து இன்னும் பவர் அதிகம். நான் எப்படின்னா வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ நெசசிட்டி என்ன இந்த மாதிரிலாம் யோசிப்பேன். ஆக்சுவலி அவருக்கு ஃபோன் ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த டைமாக இருந்தால் அதை கிஃப்ட் பண்ணிடுவேன், முடிஞ்சிருச்சுல கிஃப்ட்டும் ஆச்சு, அதே டைமில் அவரோட நீடும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யதார்த்தம். ஆமாம், பொறுப்பு அந்த மாதிரி. ஆக்சுவலி பாட்டப் அம்மாவோட பாட்டப் தான். நாங்கள் வந்து அப்பா வந்து ஏர்லியாக இறந்துட்டாங்க. ஸோ அம்மாவோட பொறுப்பில் வளர்ந்த பசங்க நாங்கள் மூணு பேரும். ஸோ அதனால் தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பரம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணவே மாட்டோம், என்ன தேவையோ அது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் இப்போ என்ன நீங்கள் வந்து லோக்கல் பஸ்ஸில் ஏற சொன்னால் நான் ஏறுவேன், ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் வளர்த்துருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், வா வா வாக்கா இந்த பஸ்ஸில் போய் அப்படியே இறங்கிடலாம் அப்படின்வாங்க. ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு மலையாளம் சீரியல் பீக்கில் போகுது அங்கே, பயங்கர ஹிட்டு, நம்பர் 1 சீரியல் அது ஏஷியாநெட்டில். அந்த டைமில் ஒரு வெட்டிங் முடிச்சுட்டு என் கார் வர லேட் ஆச்சு, வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வா இந்த பஸ்ஸில் ஏறி அங்கே போய் இறங்கிட்டோம்னா கார் அங்கே வந்துட்டு ஏறிடலாங்கிறாங்க. அம்மா அப்படின்ட்டு இருக்கேன், அவங்க பாட்டு போய் ஏறிட்டாங்க, அவங்க ஏறிட்டாங்கன்னா நான் பின்னாடி ஏறிடுவேன். அங்கே நான் போய் ஏறி உட்காந்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க, சிரிக்கிறாங்க, சுஜித்தாரெல்லாம் பேசுகிறாங்க. நான் அப்படியே உட்காந்து பஸ்ஸில் உட்காந்துட்டு லோக்கல் பஸ்ஸில் போய் இறங்கினோம். அங்கே வந்து டாக்ஸி அந்த இடத்துல வந்தது, அங்கே எனக்கு ட்ரிவாண்ட்ரமில் தான் நடந்தது, ஏறி அப்புறம் போயிட்டோம். ஸோ இப்போது அது அதெல்லாம் அப்போ வந்து என்னடான்னு தோணினாலும் ஒரு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி வளர்த்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ எனக்கு பஸ்ஸில் போகிறது ஒரு பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக எங்கள் அம்மா வளர்த்தது தான். ஓ சம்ம, ஓகே. ஸோ இப்போது நான் வந்து உங்களுடைய வெட்டிங் பிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் எங்களுக்காக. அது அப்படியே ஒரு மெமரிஸ் மாதிரி போயிட்டு வந்துடலாமா? போகலாமே கண்டிப்பாக. இந்த தருணம்ல நீங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயம், நீங்க என்ன நினைச்சீங்க தாலி கட்டும்போது? புதுசான ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் ஒரு 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 எபிசோட், தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறது வேற,
ஆனால் இன்னொருத்தரோட சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது வேறு. இப்போ என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருக்கோம்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரூமில் தங்கிறதுங்கும்போது நிறையா விஷயங்கள் மாறுபடும், கருத்து வேறுபாடுகள் வரும், அல்லது சில நிறையா விஷயங்கள் சேர்ந்து போகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் கான்சிக்வன்சஸ் என்னவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்கும், அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் அமையும் அப்படிங்கிறதெல்லாமே ஒரு ஆவல் கலந்த ஒரு இதுதான் இருந்துச்சு, பயம் தான் இருந்தது. உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? தாலி கட்டும், தாலி கட்டுற சீக்வன்ஸ் நிறைய நடிச்சிருக்கோம், நிறைய சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நீ என்ன வேணால் நடி, தாலி கட்டுறது மட்டும் நடிக்காதேன்னு சொல்லுவாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, பட் அவங்களுடைய உள்ளுக்குள்ளே வந்து தாலி கட்டுறது நடிக்கும் அந்தளவுக்கு. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அந்த ஒரு நிமிஷம் வந்து நம்மளை வந்து நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிற நிமிஷம் அப்படிங்கிறது. ஒரு ஒரு நிமிஷம் என்ன நடக்க போகுது, ஒரு நிசப்தம் ஆயிட்டேன் நான். ஐ மீன் ஒரு ஒரு சைலன்ஸ் எனக்கு தெரிஞ்சது. என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனே இருக்காது, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தேன். தாலி கட்டும்போது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணணுமா, இல்லை என்ன நடக்கு அப்படிலாம் ஒன்றுமே தெரில. ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்காக இருந்தேன். நான் மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிளாங்க். அதுதான் எனக்கு என்னென்னமோ எல்லாம் யோசித்ததுனால அந்த இடத்துல அந்த புள்ளி வந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து இது ஆசை. கேரளாவில் வந்து நாங்கள் நிறைய ஜுவல்லரி போடணும், இது நிறைய நான் போடல முடியாதுன்னு நான் சண்டை போட்டு பல பிரச்சனைகள் அதில் நடந்தது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா நான் வந்து டிசைனர் சாரி வச்சுருந்தேன் சென்னை ரிசப்ஷனுக்கு, அதுக்கு போட சொல்கிறாங்க. பல பிரச்சனைகள் இதுலேயே வந்து நான் இந்த வலையில் மேலே போட முடியாதுமா, எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் அழ ஆரம்பிச்சு. அதாவது அந்த டைமில் எங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இந்த ஜுவல்லரினாலேயே இதுக்கடையில் பின்னாடியே நடக்கிறது எங்கள் அம்மா, நான் கைட்டி கைட்டி வச்சிடுறது வலையில். ஸோ இந்த ஆல்பம் இப்போ பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட், அதுக்கு நல்ல ஒரு முகூர்த்தம் தான் கல்யாணம்ங்கிறது. நம்ம என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி பண்ணணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கூட. ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லணும், ஒரு சின்ன சவுண்டு கேட்டவுடனே அப்படியே நெகட்டிவாக பேசணும், இன்னொரு சத்தம் கொடுத்தோன்னா திரும்ப பாசிட்டிவாக பேசணும், மாற்றி மாற்றி விளையாடுற மாதிரி. சீரியல் மாதிரி இல்லை, இது ரியாலிட்டி. இது சீரியலே இன்னைக்கு நமக்கு வேணாம், ரியாலிட்டி. ஓகேவா, ரெடி? பாசிட்டிவ், எளிமை, எளிமை, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. நெகட்டிவ், சாம கோபம் வரும், விமர்சனம் எல்லாம் வருதில்லை அவங்கள பற்றி. அப்போ வந்து பாசிட்டிவ், சிரிச்சுட்டே இருப்பாங்க, விமர்சனங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, ரொம்ப ஜாலியாக இருக்கும். நெகட்டிவ், எடுத்த இடத்துல இருந்து எதையுமே எடுக்க மாட்டேன். பாசிட்டிவ், லேட் பண்ண. ஓகே, என்ன நடக்குது, பர்ஃபெக்டாக 4 மணிக்கெலாம் வாக்கிங் போவார். அதாவது இந்த பொல்யூஷன் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் யோசிச்சு வெட்டிய காலையில் வாக்கிங் போயிடுவார். நெகட்டிவ், அடிக்கடி 2 நாள் போனார்னா 3 நாள். நான் இதுக்காகவே சொல்லுவேன், நீங்கள் வந்து 5:30 மேலே போகலாம்லன்னு, இல்லைல்லாம் எனக்கு 4 மணிக்கே போகணும்னு. அதனால வந்து கரெக்டாக 4 மணிக்கு கிளம்பிடுவார். போனார்னா 1 hour 1.5 hour பர்ஃபெக்டாக வாக்கிங் பண்ணிட்டு வந்துடுவார். வாக்கிங் பண்ணிட்டு வந்து தூங்கிடுவார். என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி. பாசிட்டிவ், என்னோட பெரிய பாசிட்டிவ் வந்து இஸ் எ பெஸ்ட் அப்பா. ஓகே, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம், பெட்டர். ஸோ எப்படி இருந்தது இந்த தருணம் உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப இந்த ஷோக்காக வந்து எப்படி ரெண்டு பேரும் ஜாலியாக லைக் பக்கத்தில் உட்காந்து அந்த மாதிரி மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணது? நான் வந்து இந்த மாதிரி ஆக்டிங் ப்ரொஃபஷன் இருக்கிறதுனால நீங்கள் சேனலில் இன்டர்வியூ வர்றதா இருக்கட்டும் இதெல்லாம் எனக்காக பாவம் அவர் வேலையை விட்டுட்டிங்க உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து இப்படி பேசுறது வந்து ஒரு ஃபார்மலாக இருக்காது, அது நம்மளையும் மீறி
பல விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு என்னமோ எனக்கு எல்லா இன்டர்வியூமே நான் இவர் கூட உட்காந்து பேசினது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ நான் பார்க்கறதா இருக்கட்டும் ரசிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இவர் இன்னைக்கு இந்த செக்மெண்ட் சொல்லும் போதே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தேன். அவர் வெளியூர் போறேன்னு இருந்தாரு, அப்புறம் எனக்காக அதையும் ட்ராப் பண்ணிட்டு அவர் எனக்காக இங்கே இருக்காரு. தன்வின் பத்தி நடுல பேசியிருந்தீங்க, அதாவது நீங்க பிரெக்னண்டா இருக்கும் பொழுது தனுஷ் வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து பார்த்துக்கிட்டாரு, அந்த தருணம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது? எனக்கு ஆக்சுவலி நான் ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்ன டே வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்போ நான் பைரவி சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன். உடனே போய் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஸ்வீட் கொடுத்துட்டு, அதாவது ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வெளியில் சொல்லுவோம். அப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஆக்டிங்கை, ஸோ நீங்கள் வேறு யாரையாவது ஆப்ஷன் பார்த்துக்குங்க அப்படின்னு. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, ஒரு 3 மந்த்ஸ் பண்ணலாமே, அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பிறந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணலாம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னா சொன்னாங்க. ஆஹா, இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இந்த பீரியட் எனக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு. ஸோ டோட்டல் பிரேக் எடுத்தேன். இவரும் அதோட அவருடைய சந்தோஷம் அதுலேயே தான், அந்த மாதிரி விஷயங்கள் தான். நான் என்ன சாப்பிட்றேன், தண்ணி குடிச்சேனான்னு கூட ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார், எத்தனை கிளாஸ் குடித்த அந்த மாதிரி. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே அது ஒரு பெஸ்ட் மொமெண்ட், அந்த ஒரு பீரியட், ஒரு 6-7 மந்த்ஸ். அப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கக்கூடாது, நான் என்னென்ன வேணுமோ அதெல்லாம், அயன் வேணுமோ அயனுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்ணும், கால்சியம் வேணுமோ அதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துட்டேன். எனக்கு வாமிட்லாம் ஒன்றும் வரல. ஸோ தன்வின் விஷயத்தில் அங்கேருந்தே கேர், டே 1லேருந்தே கேரு. அப்புறம் வளைகாப்பு, நான் கல்யாணத்தை விட வளைகாப்பு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கல்யாண சாரி தான் கட்டணும்னு சொல்லிட்டு வளைகாப்பு பண்ணிக்கி கல்யாண சாரி கட்டிட்டு அதே மாதிரி ரெடியாகி 7th மந்தில் வளைகாப்பு பண்ணாங்க. அது ரொம்ப எனக்கு என்னை அறியாமல் வெக்கம்லாம் அதில் தான் ரொம்ப அதிகமாக நான். ஸோ அவனை வந்து எப்படியெல்லாம் வந்து வெல்கம் பண்ணணுங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப, அதே மாதிரி அவனுக்கு பேர் பொண்ணா பையனா தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தோம். டேட் வந்து July 1st கொடுத்துருந்தாங்க. 8:55 அந்த டைம், 8:55 அவன் பிறந்தான். 8:30 டாக்டர்னு சொன்னாங்க, நாளைக்கு தான் பிறப்பான், அதனால் ரிலாக்ஸ்ட் ஆகிடுங்கன்னு சொன்னாங்க. பட் வித்தின் 15 மினிட்ஸ் எல்லாமே தலைகிலேயே வந்துட்டார் வெளியில். ஸோ 1st July பிறந்துட்டான். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அதெல்லாமே ஸ்பெஷல் தான் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே கூப்பிட்டு போக போகிறீங்க, என்னெல்லாம் எனக்காக செஞ்சு தர போகிறீங்க? அடுத்து அவனை கூப்பிட்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான். உங்களுக்காக நான் வேணால் பாயசம் பண்ணி தரட்டுமா? சூப்பருங்க, அவருக்கும் பிடிக்கும் அடப்பிரதமன். அடப்பிரதமன் இட்ஸ் பாயசம், பாயாசம் அது பிடிக்கும். அப்புறம் பச்சைப்பயிர் கடையிறது, அந்த மாதிரி விஷயங்கள், கீரை கடையிறது, அந்த மாதிரிலாம் பிடிக்கும், இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல், இது அடப்பிரதமன் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி நம்ம பாயசம் வந்து பாலில் பண்ணுவோம்ல, தேங்காய் பாலில் நாங்கள் பண்ணுறது. அதில் இந்த 1st, 2nd பால் அதில் இந்த அடை வந்து அப்படியே வேகும். அடை வேகிறப்போ ஆல்மோஸ்ட் அடை வெந்துருச்சு, ஏன்னா நான் வேக வச்சு தான் வச்சுருந்தேன். செஞ்சுட்டு இருக்கேன். கிச்சன் லீமா? சரி, நான் அப்படியே இது போடுறேன், வெல்லம் போடுறேன் ஸ்வீட்க்கு. உங்களுக்கு என்ன சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான்வெஜ்ல நாட்டுக்கோழி பிடிக்கும். ஓகே. அப்புறம் பச்சைப்பயிர் கடையிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒழிச்சு கூட்டான்னு சொல்லி கேரளா ஒன்று இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கனவான்னு சொல்லுவாங்க ஸ்குவிட், அது தோரன் வைக்க பிடிக்கும். ஓகே. இந்த கீரை கடையிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பிடிக்கும். நானே சமைக்கிறேன் அப்படின்னு முன் வந்து சமைப்பேன். சரி, நீங்கள் சமைக்கிறதுல உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப பிடிச்சது? குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவனுக்கு வந்து ஆம்லெட் தான் பிடிக்கும். அதை சமைக்கவே வேணாமே, அதை ஸ்பைசி சாப்பிட மாட்டான். ஓகே. ஸோ அவனுக்கு நெய் தோசை, நூடுல்ஸ்லேயே வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு க்ரீமி நூடுல்ஸ் பிடிக்கும். ஸோ ஒயிட் நூடுல்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க? ஆ, அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஓகே. உங்கள் ஹஸ்பண்ட் அவனுக்கு பொதுவாகவே நான் சமைக்கிறத விட அவனுக்கு அவங்க அப்பா சமைச்சா ரொம்ப பிடிக்கும். ஓ, அது வேற. உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் சமைச்சதில் பிடிச்சது? என் ஹஸ்பண்டுக்கு நான் சமைச்சதில் பிரியாணி பிடிக்கும். நல்லா சாப்பிடுவாரா? சாப்பிடுவார், பிரியாணி பிடிக்கும். சம்டைம்ஸ் வந்து ரசம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்னைக்காவது நியூ டிஷ் ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சு சொதப்பியிருக்கீங்களா? அது நிறைய தடவை. ரீசெண்டாக நடந்தது ஏதாவது? கேக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு தடவை பண்ணேன், செம சொதப்பிலாயிடுச்சு. அதுலேருந்து இனிமேல் கேக்லாம் பண்ணக்கூடாது, முடிவு வேறு ஆர்டரே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆமாம். நீங்கள் இப்படி ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக? நானா? அதுக்காக ஏதாவது பண்ணுவீங்களா? இட்ஸ் ஆக்சுவலி எனக்கு இந்த பொரிச்ச ஐட்டம்ஸ் பிடிக்காது.
இதே பலாப்பழம் மாம்பழம் அதெல்லாம் வச்சுங்க அன்லிமிட்டெட் சாப்பிடுவேன். எவ்வளோ ஒரு பிரச்சனை, ஒரு ஃபுல் பலாப்பழம் கூட சாப்பிடுவேன். பலாப்பழம் நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்கணும். சோயா கொட்டை இருக்குல்ல, அதையும் இட்லிக்கு ஊற வச்சுட்டு நம்ம உளுந்து ஊறுறப்போ இதையும் ஊற வச்சுட்டு அரைச்சா ரொம்ப சாஃப்டாவும் நல்லாவும் இருக்கு. ஹெல்தி கூட. ஆமா, சோயாவும் அதுல மிக்ஸ் ஆகுதுல்ல. ஆக்சுவலி பொதுவாவே இந்த கம்பு சோளம் அப்புறம் இதெல்லாமே ஒரு ஒரு கரண்டி போட்டுருவேன் நான். சும்மா இட்லி அரிசி அரைக்கிறப்போ தன்வினுக்குன்னு பண்ணுறப்போ ஒரு கரண்டி சோளம் இல்லைன்னா ராகி அப்படி போட்டுரும். அது இருக்கிறதே தெரியாது. அதே டைமில் அவங்களுக்கு அது போகும். நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். ஏ, நல்ல ஐடியாப்பா இது. சீப்பா, இதில் வந்து இந்த இனிப்பில் வந்து இந்த தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பாலில் அடை வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அடை வந்து ஆயிடுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே. நீங்கள் நான்வெஜ்லாம் வந்து சமைச்சிட்ட பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுத்து அமைச்சிருக்கீங்களா? என்ன மாதிரியான ஃபீட்பேக் வரும்? இல்லாட்டி ஷூட்டிங் எடுத்துகிட்டு போவீங்களா குக் பண்ணி அங்கே சாப்பிட? எங்கள் வீட்டில் நான் சமைக்கிறேன்னா எங்கள் வீட்டில் அம்மா தங்கச்சி எல்லாம் ஃபோன் பண்ணி, பக்கத்து பக்கத்தில் தான் இருக்காங்க, ஸோ அவங்களாம் வந்துருவாங்க. மாமியார் இருந்தாங்கன்னா மாமியாரும் சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டா எல்லாருமே அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. ஏன்னா சுஜிதா சமைக்கிறேங்கிறத போய் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. நான் ஏன்னா நான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படி இருக்குது அவங்க ரெண்டு வயதாக வச்சுருவோம், இருமா சாப்பிட்டு முடிக்கிறேன், இல்லை இல்லை எப்படி இருக்குது காரம் ஓகே இல்லை, அது ஓகே இல்லை, இது ஓகே இல்லை, நான் டார்ச்சர் அதை இப்போவும் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் சமைக்கிறப்போ வேறு. என் கல்யாணம் ஆன புதுசில் என்னோட நான் போன செட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷாக், அவ்வளோ புக் புக்காக குக்கிங் புக் புக்காக எடுத்துகிட்டு போய் ஒரே டிப்ஸ் எல்லாம் படித்து, நான் என்னமோ நாளையிலேருந்து பயங்கர சமையலுங்கிற ரேஞ்சுக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். பண்ணு ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணும்போது தான் அது அப்படியே சரி நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுமே தவிர இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். ஸோ அதனால் இவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். அவங்க வரும்போதே அந்த மைண்ட் செட்டோட தான் வருவாங்க, அப்பா இவ கண்டிப்பாக இன்றைக்கி 10-15 தடவை கேட்பா, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இப்போ ரீசெண்டாக கொண்டு போனேன். என் கூட நடிக்கிற ரெண்டு கோ சிஸ்டர்ஸ் தான் நடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி, அக்கா கலக்கிட்டீங்கன்னாங்க. ஓகே, அவங்க உண்மையாக சொன்னாங்களா இல்லை ஏன் சந்தோஷப்படுத்த சொன்னாங்களா இல்லை நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரணுங்கிறதுக்காக சொன்னாங்களா? நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துருவேன். இன்னைக்கு நீங்களும் இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய கேமரா டெக்னீஷியன்ஸ், எஸ் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம், இன்னைக்கு கலைஞர் டிவி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு என் வாய்ஸ்ல மயங்கி இனிமேல் இந்த ஏரியாக்கே வரக்கூடாது அந்த மாதிரி. இது ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த பாயசத்தில் ஃபர்ஸ்ட் பால், இதுதான் திக் மில்க். ஓகே, தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் பாலையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போவே லைட்டாக ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக காலிச்சிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கி எங்களுக்காக வந்து ஒரு செம்மையான பாயசம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நிறையா ஸ்வீட்ஸ்லாம் அந்த மாதிரி செய்வோம்ல. ஸோ அப்படி நீங்கள் வந்து தீபாவளிக்கோ இல்லாட்டி உங்களுடைய லைக் மலையாளம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வீங்க ஸ்வீட்? இந்த அடப்பிரதமன் பண்ணுவேன். ஓகே, அப்புறம் மற்றவங்க சமைச்சு கொடுப்பாங்க நிறைய சாப்பிடுவேன். அடப்பிரதமன் தான் நான் ஃபேவரட். அடப்பிரதமன், அப்புறம் பருப்பு பிரதமன் பண்ணுவேன். ஓகே, குலாப் ஜாமுன் பண்ணுவேன். மற்றபடி இந்த முறுக்கு அதிரசம்லாம் மற்றவங்க பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் மாமியார் முறுக்கு சூப்பராக பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வீட்டிலேருந்து அதிரசம்லாம் வரும். பொதுவாக தீபாவளி வந்து நாங்கள் ஃபேமிலியாக மொத்தமாக எல்லாருமே வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் வீட்டில் இருப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ் இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் எப்படி ஒரு 4-5 டேஸ் ஹாலிடேஸ் இருக்கும். எங்கேயாவது போயிடுவோம் ரெசார்ட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ எவ்ரி இயர் அதை நாங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த 4 டேஸ் நாங்கள் அங்கே போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். எல்லா ஃபேமிலியும் ஆளுக்கு ஒரு 10 ரூம் எடுத்துப்போம். ஓகே, எல்லாம் அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே உள்ளே குளிப்போம், விளையாடுவோம், பட்டாசு நைட் ஆனோடனே பட்டாசு. இப்போல்லாம் அந்த பீச்சில் அங்கே தான் ரெசார்ட் எடுத்தோம். பீச்சில் போய் ராக்கெட்லாம் விட்டுட்டு அல்டிமேட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த 3-4 டேஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வரும். சூப்பர், சமையல் விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர்டாகவே இருப்போம் எப்பவுமே. சரி, கிச்சன் மெயின்டைன் பண்ணுறதுலாம் யார், நீங்கள் தானா எல்லாமே இல்லை இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம்? கிச்சன் சிலதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்துக்குறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன விஷயம் மாதிரி நான் இன்வால்வ் ஆகுவேன். ஏன்னா இங்கே வீட்டில் இப்போ நான் தானே குடும்பத் தலைவி. ஸோ இது நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கேஷ்யூநட் போடுறேன். ஓகே, கேஷ்யூநட், நீங்கள் விருந்தாளிங்களாம் வந்திருக்கீங்க அதனால் நிறைய கேஷ்யூநட் போடுறேன். எவ்வளோ முந்திரி பருப்பு போடுறோமோ அவ்வளோ காஸ்ட்லி பாயசம் ஆகிடும். அதுலேயே வந்துட்டு முந்திரி போடுறேன். ஏலக்காய் வந்து ஒரு 2-3 தட்டி வச்சுருக்கேன். ஓகே, அதை பாயசத்தில் போட்டுட்டு இது ரெடியான உடனே இதை வந்து பாயசத்தில் இப்போ ஸ்மெல் வருதா?
பயங்கரமா வருதே. ஸோ அடப்பிரதமன் ரெடி, சாப்பிட நீங்க ரெடியா? நாங்க வந்து வந்ததுலேருந்தே நல்லா ரெடி தான். நீங்க எப்போ பாயசம் செய்யறேன்னு சொன்னீங்களோ அப்பத்துலேருந்தே நான் ரெடி தான். அடப்பிரதமன் ரெடி. ஆ சூப்பர். ஓகே. ஆஹா, ஸ்மெல் பயங்கரமா இருக்கும், சூப்பரா வருது. அப்படி ஆரம்பிக்கலாம். அடப்பிரதமன் ரெடி, இது உங்களுக்காக. ஆக்சுவலி அது எல்லாமே ஃபீல் பண்ண முடியுது. தேங்காய் பாலோடைய டேஸ்ட் தெரியுது, அந்த அடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அப்புறம் அந்த வெள்ளம், யா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட, சுகர் கொஞ்சம் கூட சேர்க்கல, அதனால் யார் வேணாலும் ஈஸியாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்ததும் அடைப்பிரதமெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்க, நானும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. உங்களுடைய காஸ்டியூம்ஸ், ஆக்சசரிஸ் இதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கணும், எனக்காக காமிப்பீங்களா அதெல்லாம்? எனக்கு நல்லா ஞாபகம், ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் வாங்குவோம். இப்போ எப்போ ட்ரெஸ் வாங்குறோங்கிறது இல்லாத நாள்கள் தான் தனியாக ஹைலைட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கலை. ஸோ பொதுவாகவே எனக்கு சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த செக்மெண்ட் இப்படி இந்த ஒரு டாக்குங்கிறதுனால நான் என்னை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப கேஷுவலாக குர்த்திஸ் போட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுள்னா நான் குர்த்திஸ் தான் போடுவேன். பட்டு சாரீ ரொம்ப பிடிக்கும். ஓகே, n number of பட்டு சாரி என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்கலான்னு வந்தேன். n numbers ன்னு என்ன முடியாது. ஆமாம், அவ்வளோ பிடிக்கும் பட்டு சாரி. ஆன்ஏரில் வர்றதுக்கானது தனியாக டிசைன் பண்ணுறதுலாம் ஓகே, பட் நான் ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே பட்டு சாரி கேட்டால் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி நிறைய வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரி. ஆக்சுவலி ஃபுல் பிளாக் இதில். இது வந்து இந்த ஒர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து ரியல் கலர் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லேருந்து பண்ணுறது. ஓகே, இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் சாரி, என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பட்டு சாரி நான் சொன்னல நிறைய இருக்குது, சும்மா ஒரு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒன்று எடுத்தேன். பட் எனக்கு சில்க் சாரி ரொம்ப பிடிக்கும். போட்டாலே ஒரு தனி ஒரு லுக்கு வந்துடும். நம்ம ஒரு ராணி அப்படிங்கிற ஒரு, இப்பெல்லாம் அந்த ராஜா காலத்து ஸ்டைல்லாம் யாரும் ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு கொஞ்சம் சென்ஸோட யோசிச்சோம்னா பட்டு சாரி தான். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே. சென்டிமெண்ட்டாக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த ட்ரெஸ்ஸை நான் வச்சுருக்கேன். அது யார் வாங்கி கொடுத்தது, என்ன ரீசன்க்காக அதை அப்படியே பத்திரம் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தன்வின்க்கு வாங்கின ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அவன் பிறந்தப்போ வாங்கின அந்த ஒரு துணி இருக்கு, அது அவன் ஃபர்ஸ்ட் போட்ட வேஸ்ட் ஷர்ட்டை, அந்த மாதிரி அவனுடைய துணிகள் தான் நான் அப்படி சென்டிமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணியிருக்கிறது. அது இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட காஸ்டியூம் டிசைனர்னா எங்கள் அம்மா தான். நான் அவங்கள பற்றி சொல்லுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பாவம். நான் பாடி ஷூட்டிங் போவேன், ஜாலியாக வந்துடுவேன், அது வேற. பட் அவங்க வந்து எப்படி சாரி பார்க்கணும், எந்த மாதிரி வாங்கணுங்கிறதெல்லாம் அவங்க தான், எல்லாமே அவங்க தான் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நானே ஷாப்பிங் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ். காஸ்டியூம் சொன்னாலே எங்கள் அம்மாவுக்கு கிரெடிட் கொடுத்துருவேன். அப்புறம் ஜுவல்லரி, எனக்கு பொதுவாகவே பிளாக் கலரில் இருக்கிற ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு பிளாக்ல என்ன போட்டாலும் பிடிக்கும். சும்மா ஒரு கயர் போட சொன்னாலும் எனக்கு பிளாக்ல பிடிக்கும். இதெல்லாம் நான் ஆசையாக வாங்கினது தான். ஆன்லைன் கூட அப்பப்போ ஷாப் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் நிறைய போடுவாங்க. அதில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் டக்கு டக்குன்னு சொன்னேன்னா அவங்க. அந்த மாதிரி அப்புறம் எனக்கு இந்த சிங்கிளாக
இது ஒரு கைண்ட் ஆஃப் சுடிதார்ஸ் எல்லாம் போடும்போது சிங்கிளா ஒரே ஒன்னு பெருசா போட்டு அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பேன். இந்த மாதிரி இமிடேஷன் ஜுவல்லரிஸ் இமிடேஷன் தான் இந்த மாதிரி ஒன்னு ஒன்னே ஒன்னு ஒரு சுடிதார் போட்டு அந்த மாதிரி குட்டி ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய எல்லா கலர்ஸ்லயுமே வச்சிருப்பேன். போட்டமா அது அது பாட்டுக்கு போட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். நீங்க ஆக்சுவலி எந்த மாதிரி கைண்ட் வச்சிருக்க சாரிக்கு மேட்ச் ஆக்சசரிஸ் வாங்குறதா இல்லாட்டி ஆக்சசரிஸ்க்கு மேட்ச் சில பேர் காஸ்டியூம் வாங்குவாங்க அந்த மாதிரியா? இது ஆமா செல்ல இப்போ சில அக்கேஷன் வருது நம்ம வந்து இதுக்கு ஷாப் பண்ணணும்னு நினைச்சோம்னா அப்போ காஸ்டியூம் செலக்ட் பண்ணி அதுக்கு தனியா வாங்குறதுலாம் அப்படி தனியா வாங்குவோம். அது இல்லாம இருக்கிறத வச்சு அது இதுன்னு மேட்ச் பண்ண நிறைய இருக்கும். அந்த பக்கம் போடலாம் இதுக்கு போடலாம் துப்பட்டாவே மாத்தி போடுறது மாதிரி. இப்ப ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த வீக்ல ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு நான் மைண்ட்லி மென்டலி ப்ரிப்பேர் ஆகுறேன்னா நீங்க சொன்ன மாதிரி ஷாப் பண்ணுவேன் இந்த காஸ்டியூம் அதுக்கு இப்படி ஒரு அக்சசரிஸ். அப்புறம் இப்போ நிறைய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்க கிட்ட எல்லாம் பேசுறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். நானும் என் தங்கச்சியுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அது போடலாமா இது போகணும். நம்ம வீட்டு நட்சத்திரம்ல இப்போ சுஜிதா அண்ட் அவங்களுடைய சன் தன்வின் கூட தான் இருக்கும். அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. ரொம்ப ஜாலியாக விளையாடுறதுக்காக நாங்கள் வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். ஹவ் வாஸ் யுவர் ஸ்கூல் டுடே? ஹவ் வாஸ் த டே? ஸ்கூல் வாஸ் நைஸ். ஓகே ஜாலியாக இருந்ததா? நிறைய படிச்சிங்களா? ஆ அவ்வளோ அக்காவுக்கு அவ்வளோதான் இங்கிலீஷ் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன படிச்சீங்க? சரி என்ன படிச்சீங்க? நான் வந்து ரெடி ஸ்போர்ட்ஸ்க்கு போனோம் ரைட் பண்ணோம் கிளே வச்சு விளாடணும். ஓ ஜாலியாக விளையாடிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஓகே ஃபைன். ஓகே இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக டாஸ்க் தான் இருக்கும். அப்படியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சின்னதாக டாஸ்க் தரப்போறேன். பட் அதுக்கு முன்னாடி சில க்வெஸ்சன்ஸ் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வளர்ப்பு ஸோ அதை பற்றின ஒரு கிளியர் வியூ இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து செலிபிரிட்டியாக இருந்தாலும் ஃபேமிலியும் வந்து பயங்கரமாக சூப்பராக நீங்கள் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தை வளர்ப்பு பற்றி நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பீங்க? ஆக்சுவலி முதல்லலாம் நம்ம வளர்ந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக எல்லாருமே வெளியில் விளையாடுறதுக்கு பசங்களை விடுறதுங்கிறது அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ தன்வின் அங்கே போகிறானா எங்கே போகிறான் பக்கத்து ரூம் போனாலுமே நம்ம பக்கத்துலேயே பின்னாடியே போய் ஃபாலோ பண்ண ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு நம்ம தான் குழந்தைங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அந்த இப்போ எங்களது இண்டிவிஜுவல் ஹவுஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக விளையாடுறதுக்கு இல்லை அவங்களுக்குன்னு ஈவினிங் ஒரு 1 or 2 hours அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை நம்மளும் பிஸியாக இருக்கோம் வேலையாக இருக்கோம்னா அவங்க வேறு வழியே இல்லையே ஃபோனுக்கும் இல்லை டிவிக்கும் தான் அடிக்ட் ஆவாங்க. ஸோ அதனால எனக்கு ஏதோ அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் கண்டிப்பாக தன்வீனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எந்த குழந்தையாக இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பாவோட வளர்ப்பில் தான் அதோட ஃப்யூச்சர் எல்லாமே இருக்குது. சூப்பர். ஒரு நல்ல விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க. ஓகே இவர் பண்ணுற நாட்டியான விஷயங்கள் என்ன? இவனுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அதனால ஆவுனா கிச்சனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து குக்கிங் பண்ணுறேன்ட்டு எதையோ எடுத்து நோண்டி கொட்டி மஞ்சள் உப்பு சக்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேரிங் உப்புமா ஐ எம் ப்ரிப்பேரிங் தோசான்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணு பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஒரு நிமிஷம் அவன் கிச்சனில் ஏதோ பண்ணுறான்னா முடிஞ்சு போச்சு நம்ம ஓடி போய் பார்த்துடணும் என்ன அங்கே என்ன கலவரம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அதுதான் மற்றபடி இஸ் நாட் அ வெரி நாட்டி கிட் அண்ட் ஆல் இஸ் வெரி ஸ்வீட். ஓகே அவனுக்கு ஃபைட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால ஆவுன்னா ஹா ஹூன்னு சொல்லிட்டு அழுக வராது ஆனா வழுந்துருச்சுன்னா பயங்கரமா குழந்தை அப்படியே ஆரம்பிச்சிருவான். அப்போ நான் வந்து மெதுவா அவன்கிட்ட சிரிச்சு பேசி அவனை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஆனா அழுக வந்துருச்சுன்னா குழந்தைக்கு தாங்கவே முடியாது அப்படியே முக்கிக்கிட்டுலாம் வரும். சோ அந்த மாதிரி. சோ அவருடைய ஃபேவரட் டிஷ் ஃபேவரட் என்ன? சிக்கன். சிக்கன் கிரேவி. சிக்கன். ஆமா சிக்கன் கிரேவி. அந்த மம்மி இன்னொன்னு பண்ணி கொடுப்பாங்களே ரவுண்ட் ரவுண்டா ஈவினிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க? என் மாமா சொல்லியிருக்காங்க பேப்பர் பேப்பரில் கூட பாம்பு இருக்குது எல்லாத்துல பாம்பு இருக்குவாங்க ரவுண்டாக கூட பாம்பு இருக்குது அப்புறம் மெசல் மாதிரி கூட பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு மிலிட்ரி பிடிக்கும் உங்களுக்கு? ஏன்னா அவங்க வந்து சோ மெனி டூல்ஸு சோ மெனி ஃபைட்டர் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.
அதனாலயா தே ஆர் சேவிங் ஆர் கண்ட்ரி, அதனால உங்களுக்கு ஆகணும் இல்லையா மிலிட்டரி மேன். வாவ் சூப்பர். அண்ட் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு, பையன் என்ன ஆகணும்னு? எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அவனை கிரிக்கெட்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. பட் நான் அவன் இஷ்டம்தான், என்னோட சும்மா பேசிக்கான ஒரு ஆசை வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை எனக்கு. என்ன மாதிரியான செட் எல்லாம் பண்றாங்கன்றத பாத்திரலாமா? இந்த செக்மெண்ட் தன்வினோட செக்மெண்ட்டுங்கிறதுனால தன்வினோட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், ரொம்ப கிராண்டாக பண்ணோம். அப்போது தன்வினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு, ஆக்சுவலி அந்த கிஃப்ட் எப்படின்னா தன்வினோட ஒரு 10 வயசு இல்லைனா 15 வயசில் அவன் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அதுதான் மேஜர் மோட்டிவாக இருந்தது. ஸோ அவனுடைய பிறந்தப்பலேருந்து இருக்கிற ஃபோட்டோஸை வச்சு, வீடியோஸை வச்சு, அப்புறம் அவனை சுற்றி இருக்கிற நெருங்கின ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நானும் என் ஹஸ்பண்டும் லிரிக்ஸு, அவர் பாட வேண்டியது அவர் எழுதினார், நான் பாட வேண்டியது நாங்கள் எழுதினோம். அப்புறம் மியூசிக் நாங்களே கம்போஸ் பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே பாடி ஒரு குட்டி ஆல்பம் இவனுக்காக ரெடி பண்ணோம். அதை வந்து அந்த பர்த்டே நடந்த ஃபங்க்ஷன் ஹாலில் ஸ்க்ரீன் பண்ணோம், வந்த கெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ அது வந்து இவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வயசுலாம் ஆகும்போது அவன் ஹீல் என்ஜாய் இட். ஆனால் உங்களுக்காக இது வரைக்கும் நான் காட்டினதில்லை, நான் உங்களுக்காக நான் அதை கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வானம் உனது, உனதே உனது, இந்த உலகம் உனது, காற்றும் உனது, நீரும் உனது, செல்ல குறும்புகள் அழகு, நீ சிந்தும் சிரிப்புகள் அழகு, உன் புரியாத மொழிகள் என்றும் அழகோ அழகு. உன்னால் நம் வாழ்வே அழகோ அழகு. அடுத்ததா எங்க கூட்டு போக போறீங்க சுஜிதா? அடுத்ததா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணலாமா? இப்போ நான் சுஜிதா கூட ஷாப்பிங் வந்திருக்கேன். ஆக்சுவலி அவங்க என்ன வந்து சர்ப்ரைஸா இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சுஜிதா இங்க வந்து இவ்வளவு கலெக்ஷன் இருக்குல, இதுல உங்களுக்கு பிடிச்சதை எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? கலர் வெச்சா, டிசைன் வெச்சா, நியூ? நான் ஃபர்ஸ்ட் கலர் மனசுல ஏதாவது வெச்சிருப்பேன், அந்த கலர்ல வெச்சு பாப்பேன். அதே மாதிரி சிலது டிசைன் கலர் வேற மாதிரி இம்ப்ரஸ் பண்ணிச்சுனா அதுவும் பிக் பண்ணுவேன். ஸோ எனக்கு பொதுவாக இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி பார்ப்போம், ஏதோ ஒன்று டக்குன்னு பிடிக்கும், இப்படி பார்த்துட்டே போகும்போது ஆ இது பாருங்கள் அப்படி சொல்லி அப்படி அப்படி இப்படி தான். ஆக்சுவலி நீங்கள் எப்படி உங்களுடைய லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி ரன் பண்ணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் உங்களுடைய அஃபிஷியல் லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மார்க்கம் எப்படின்னா ரொம்ப ஈஸி. கல்யாணம் ஆன உடனே நம்பர் ஆஃப் சீரியல்ஸ் கம்மி பண்ணிட்டேன். ஸோ முதல்ல வந்து ஆல் 30 டேஸ் ஒர்க் பண்ணேன். சில நாட்கள் நம்பர் ஆஃப் சீரியல்ஸ் ஒரே நாளில் 2 சீரியல்லாம் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே கம்மி பண்ணேன். கம்மி பண்ணிவிட்டு அவருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஸோ அவருக்கு என்ன புரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ணலாம் அப்படின்னு நான் டைம் எடுத்துக்கப்போ அவர் என்னையும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் டோட்டலாக குவிட் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி அகெயின் பேலன்ஸ் பண்ணி திருப்பி அப்போ தன்வின்க்கும் வந்து அவனுடைய அந்த ஏர்லி பீரியடில் அம்மாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நானும் தன்வின் மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த க்ரோத் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ அவன் பண்ணுற நாட்டினஸ் நான் மிஸ் பண்ணிட்டுனா முடியாதுல்ல. ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதே டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிகிட்டும் இருந்தேன். ஸோ இப்போ அவருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ நான் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அது ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி அப்படியே கற்றுக்கிட்டேன் நானும், எப்படி லைஃபை கொண்டு போகணும், எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இது மாதிரி ஒன்று ஒன்றா அப்படியே அப்படியே கற்றுக்கிட்டு. இப்போ எனக்கும் வந்து ஒரு ஹவுஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் என்னென்ன பண்ணணுங்கிறது எனக்கும் அதுக்கான டைம் கிடச்சிது. ஸோ நானும் கற்றுக்கிட்டேன்.
நட்சத்திரம்ல நம்ம இன்னைக்கு ஃபுல்லா சுஜிதா கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ அவங்க வந்து ஷாப்பிங்க்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஷாப்பிங் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பட் இவங்க வந்து சிறந்த நடிகையா இருக்கிறதால ஒரு எக்ஸ்பிரஷன் ரவுண்டை இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே ஓகே. சோ நவரசம்ல இருக்கலையே அப்படியே ஒன்னா நான் சொல்ல சொல்ல நீங்க அப்படியே அதை எங்களுக்காக செஞ்சு காமிக்கணும். ரெடி? ஓகே, ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். ஓகே, ரெடி. சிரிப்பு. கோபம். வெட்கம். பயம். காதல். வியப்பு. ஷாக் ஆகுறது. வெறுப்பு. வீரம். அழுகை. நவரச நாயகி நம்மளுடைய சுஜிதா தான். சூப்பரா இருந்தது இந்த டே ஃபுல்லா. எனக்கு நான் செம்ம ஹாப்பியா ஜாலியா இருந்தேன். உங்களுக்கு எப்படி போச்சு? நானும் ரொம்ப ஜாலியா தான் இருந்தேன். இன்டர்வியூ பொதுவா நம்ம வந்து கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க, அப்படி ஓகே. இது எப்படின்னா வீட்டில் நீங்களும் என்னோட இருந்ததுனால ஏதோ ஒரு 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 கெஸ்ட் வீட்டுக்கு வந்த மாதிரி, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி. ஸோ கலைஞர் டிவி எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி உங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் உங்களுடைய கரியரை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க. அது எப்படின்றது தான் இவ்வளோ நாள் எங்களுக்கு டவுட் இருந்தது. இன்றைக்கி வந்து அப்படியே தெளிவாயிடுச்சு. அண்டு இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ. நானும் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் தன்வீன். பாய். சே பாய் ஹியர். பாய் சொல்லுங்க எல்லாருக்கும்.